முல்லைத்தீவில் கற்றல் கற்பித்தலில் பாரிய சவால்களை எதிர்கொள்ளும் பாடசாலை எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தமிழின படுகொலையின் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் பிரித்தானிய தொழிலாளர் கட்சி. தமிழீழ கூர யுத்தத்தின் வடுக்களை மூடி மறைக்கும் அவலம் ஈழத்து பெண் இசையமைப்பாளர் ஆதங்கம். பலஸ்தீன மக்களுக்கு சமமாக ஈழத்தமிழர்களையும் சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் சபா குகதாஸ். பொருளாதார பரிவர்த்தனை சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தியுள்ள அனுர தரப்பு. வடமாகாணத்தில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி ஒதுக்கப்படும் ஜனாதிபதி. தீபக படகு சேவைகள் தொடர்ந்தும் ரத்து. சிறுபான்மையினருக்கு எதிரான பிக்குகளின் ஒடுக்குமுறை இலங்கை தொடர்பில் அமெரிக்கா கரிசனை. வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக பல பணிகளை செய்த ரணில் சித்தார்த்தன். முல்லைத்தீவில் உள்ள பாடசாலை ஒன்றில் வளப்பற்றாக்குறை காரணமாக மாணவர்களின் வினைத்திறனான செயற்பாடுகள் மிகையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அப்பகுதி மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு செயற்பட்டு வரும் சமூக ஆர்வலர்கள் பலரும் பாடசாலையின் வளப்பற்றாக்குறைக்குரிய அதிகாரிகளின் அக்கறையின்மையை காரணம் என தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மகாவித்தியாலயத்தின் மாணவர்களுக்கு இலகுவான கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வதற்காக பாரியளவிலான சவால்களை அப்பாடசாலையின் ஆசிரியர்கள் எதிர்கொள்ள நேரிடுவதாக மாணவரிடையே மேற்கொண்ட ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. 300 வரையிலான மாணவர்கள் கற்றலில் ஈடுபடும் அந்த பாடசாலையில் கொக்குலாய், கருணாட்டுக்கேணி, கொக்குத்தொடுவாய் ஆகிய 3 கிராமங்களையும் சேர்ந்த 6 கிராம சேவர் பிரிவுகளில் வாழும் மக்களின் கற்றலுக்கான பிரதான உயர்தர பாடசாலையாக இது அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாடசாலையின் வகுப்பறைகள் தேவையான அளவிலும் குறைவாக இருப்பதாகவே பாடசாலையில் கற்பித்தலில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான கோர யுத்தம் முடிவடைந்து அதன் வடுக்கள் இன்றும் தொடரும் நிலையில் எதிர்கால சந்ததியினருக்கு தெரியாமல் மாண்டொழிந்த எம்மவரின் வழிகள் மூடி மறைக்கப்படுவதாக இலங்கையின் முதல் பெண் தமிழ் இசையமைப்பாளர் பிரபாலினி பிரபாகரன் கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், வெள்ளித்தட்டில் அள்ளித்தரும் அமுதமல்ல எங்கள் தமிழீழம், அத்தோடு நாங்கள் போராட வேண்டும், இது எங்களுடைய நிலம், இதை நாங்கள் உங்களுக்கு அள்ளித்தர முடியாது, தற்போது இருக்கும் தலைமுறைக்கு இந்த போரின் பலி புரியாது, அத்தோடு அவர்கள் போர் நடந்த காலப்பகுதியை தாண்டி வந்துவிட்டனர், அத்தோடு தற்போதுள்ள தலைமுறையினுடைய போரொன்றே ஒன்று நடக்காதது போல் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் ஈழத்தமிழர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால் மாத்திரமே அந்த பலி புரியும் என தெரிவித்துள்ளார். பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை பல நாடுகள் முன்மொழிந்து வருகின்றது. அதனை ஈழத்தமிழர்களாகிய நாமும் வரவேற்கின்றோம் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். ஸ்டேலின் நடவடிக்கைகள் காரணமாக இப்படி பலஸ்தீன காசா மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரோ அதேபோல் ஈழத்தமிழர்களும் இலங்கையின் சிங்கள ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் பேரழிவை தமிழின படுகொலையை நிறுவக்கூடிய போதுமான ஆதாரங்கள் ஐக்கிய நாடுகள் சமீபம் இருக்கின்ற போதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதன் மூலம் நியாயமான அரசியல் தீர்வு கிடைப்பதற்கான வழி திறக்கும். சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுக்கு நீதி வழங்க தயாரில்லை என்பது இன்று வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்கள் இருப்பின் மீது மேற்கொள்ளப்படும் அபகரிப்பு மிகப்பெரிய ஆதாரமாகும். எனவே சர்வதேசம் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க முயற்சிக்கும் சமநேரம் ஈழத்தமிழர்களையும் ஒரு தனியான தேசமாக அங்கீகரிக்க முன்வர வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி சமீபத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார சட்டமூலத்தை உச்சநீதிமன்றத்தில் சவால் செய்ய முடிவு செய்துள்ளது. மே 22 அன்று பொருளாதார மாற்று சட்டம் மூலம் மற்றும் பொதுநிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் முதல் வாசிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டது. 2 குறிப்பிடத்தக்க மசோதாக்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை என அரசாங்கம் கூறுகிறது. பொருளாதார சட்டம் மூலம் மற்றும் பொதுநிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் என்பன பொதுநிதி முகாமைத்துவத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க அண்மையில் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் கீழ்த்தரமான முறையில் ஒரு சட்ட மூலத்தை அரசாங்கம் முன்வைத்துள்ளதாகவும் அதற்கான சட்ட மூலத்தினூடாக முதலீட்டு சபையை ரத்து செய்ய முன்வந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தேசிய வர்த்தக சம்மேளனம், தொழிலதிபர்கள் சங்கம் அல்லது தனியார் துறையில் உள்ள வேறு எந்த தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து அத்தகைய செயலுக்கான கோரிக்கை எதுவும் வராத நிலையில் அதன் நோக்கம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு அரசாங்கத்திடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாட்டு மக்களின் காணி உரிமை உறுதிப்படுத்தப்பட்டு முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவிலேயே மக்களுக்கு இலவச காணி உரிமையை வழங்கும் ஒரே நாடு இலங்கை என தெரிவித்த ஜனாதிபதி, உரிமைய வேலை திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இலவச பத்திரங்களை அடுத்த சந்ததியினர் பயன்படுத்தும் வகையில் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு உரிமையாளர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட வடமாகாண வீட்டுத் திட்டம் அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும், இந்த இலவச காணி உரிமை திட்டம் அதன் ஒரு படியாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, உரிமைய வேலை திட்டம் நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார்மயமாக்கல் வேலை திட்டம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த வேலை திட்டத்தை நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவதே எமது நோக்கமாகும். அனைத்து மக்களுக்கும் அவர்கள் வாழும் மண்ணில் முழு உரிமையுள்ள காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். இந்த பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டது போன்று இந்த பணி எதிர்காலத்திலும் முன்னெடுக்கப்படும். காணி ஆணையாளர் திணைக்களத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் பணிகள் சற்று தாமதமாகி வருகின்றது. அது பற்றி கலந்துரையாடிய பிறகு காணி ஆணையாளர் நாயக திணைக்களத்துக்கு 100 புதிய பணியாளர்களையும் நில அளவை திணைக்களத்துக்கு 150 பேரையும் நியமனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தை மிகவும் திறமையான முறையில் நடைமுறைப்படுத்த முடியும். காணி பிரச்சினை வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது. அரச காணிகளில் குடியேற்றப்பட்ட மக்களை தவிர யுத்தத்தினால் காணிகளை இழந்தவர்கள் ஏராளம். தீர்க்கப்பட வேண்டிய இரண்டு பிரச்சனைகள் உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது என்னுடன் இது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். அதற்கமைவாக பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடி பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள காணிகள் காணி விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த அனைத்து காணிகளும் மக்களிடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் வனவள பாதுகாப்புத்துறை கையேற்ற காணிகள் குறித்து பிரச்சினை உள்ளது. இந்த பிரச்சினை வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல தென் மாகாணத்திலும் இந்த பிரச்சினை உள்ளது. எனவே 1985 வரைபடத்தின்படி காடுகளாக உள்ள பகுதிகளை காடுகளாக பேணவும் மீதமுள்ள காணிகளை காடு அல்லாத பகுதிகளாக கருதவும் கொள்கை ரீதியான முடிவு எடுத்துள்ளோம். தற்போது அது தொடர்பில் ஆலோசித்து வருவதோடு குறிப்பிட்ட காணிகளை வழங்குமாறு தெரிவித்துள்ளோம். தொல்பொருளியல் திணைக்களத்தின் கீழும் அதிக அளவிலான காணிகள் உள்ளன. தொல்பொருளியல் நடவடிக்கைகளுக்கு தேவையான காணிகளை தவிர்த்து ஏனைய காணிகளை மீள ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன் பிரகாரம் இந்த காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தின் உயர் பாதுகாப்பு வலயம் பாரிய அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. விசேட ஆய்வுகளின் பின்னர் மேலும் விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. அத்துடன் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான காணியின் ஒரு பகுதி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க நாட்டின் அனைத்து மக்களினது காணி உரிமையை உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்க எதிர்பார்க்கின்றேன். அத்துடன் கடந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இம்மாகாண மக்களுக்கு தேவையான வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியை ஒதுக்க முடியவில்லை. ஆனால் அடுத்த ஆண்டு முதல் மீண்டும் அது ஆரம்பிக்கப்படும் என்பதை கூற விரும்புகின்றேன். இந்த இலவச பத்திரங்களை வழங்குவதும் அந்த திட்டத்தின் ஒரு பகுதி என்று தான் கூற வேண்டும். இலவச பத்திரங்களை வழங்குவதை இந்த நாட்டின் மிகப்பெரிய தனியார்மயமாக்கும் திட்டம் என கூறலாம். ஜப்பான் கொரியாவை தவிர வேறு எந்த நாடும் அந்த வகையில் மக்களுக்கு காணி உரிமை வழங்கவில்லை. ஆனால் ஜப்பானும் கொரியாவும் மக்களுக்கு இலவசமாக காணி உரிமையை வழங்கவில்லை. குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பை மட்டுமே தருகிறது. ஆனால் எமது நாட்டில் மக்களுக்கு இலவச காணி உரிமையை வழங்குவதற்காக செயற்பட்டு வருகின்றோம். பருத்தி துறையிலிருந்து தேவேந்திர முனை வரையிலும் மட்டக்களப்பிலிருந்து நீர்கொழும்பு வரையிலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளோம். இலங்கை மக்கள் தங்கள் இனம் அல்லது மதம் எதுவாக இருந்தாலும் பாரம்பரியமாக காணி உரிமையை மதிக்கின்றனர் என்று நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்கிறீர்கள். அந்த நிலத்தை பாதுகாத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது உங்கள் பொறுப்பு என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன். யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் கடந்து பயணிக்கும் தீபக பகுதிகளுக்கான படகு சேவைகள் சனிக்கிழமையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல திணைக்களத்தின் காலநிலை அறிக்கையின் பிரகாரம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று காலை 5:30 மணியளவில் 15 பாகை மற்றும் 88.4 பாகைக்கும் அருகில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்பில் வடக்கு கிழக்கு திசையில் நகர்ந்து 2024 மே 25 காலை 5:30 மணிக்கு கிழக்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு சூறாவளி புயலாக குவிய வாய்ப்புள்ளதுடன் அதன் பிறகு அது வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக அதே பகுதியில் தீவிரமடையும் என்பதுடன்
மிக பலத்த காற்று 60-70 கிலோமீட்டருடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி முடிவு எட்டப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நெடுந்தீவு, அனலைத்தீவு மற்றும் எழுவைத்தீவுகளுக்கான கடற்போக்குவரத்துகள் இன்று இடம்பெற மாட்டாது. நைனாதீவுக்கான படகு சேவைகள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தீவுகளுக்கான படகு சேவைகள் இன்றும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத சுதந்திரத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் இலங்கையை விசேட கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்குமாறு ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கத்துக்கு சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. மத சிறுபான்மையினருக்கு எதிராக பௌத்த பிக்குகளால் தூண்டப்பட்ட ஒடுக்குமுறைகளை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தவறியுள்ளதாக அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடுகையில், இலங்கையின் மத சுதந்திர நிலவரம் கடந்த ஆண்டும் பின்னடைவை சந்தித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் மத சிறுபான்மையினரை தொடர்ச்சியாக ஒடுக்கியும் அச்சுறுத்தியும் வந்திருப்பதுடன் சில வேளைகளில் அவர்களது வழிபாட்டு தலங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் தேவாலயங்களை பதிவு செய்வதில் கிறிஸ்தவ சமூகம் சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ளது. அது மாத்திரமன்றி மத சிறுபான்மையினரை இலக்கு வைப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் தடுத்து வைப்பதற்கும் அரசாங்கம் அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்துகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் குறிப்பாக முஸ்லிம்களை கைது செய்வதற்கு தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட பரந்துபட்ட அதிகாரங்களை கொண்ட பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடந்த ஆண்டு முழுவதும் பயங்கரவாத தடைச்சட்டம், குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளை தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் ஆகியவற்றின் கீழ் பல நபர்களை பலவந்தமாக தடுத்து வைத்ததனூடாக இலங்கை அரசாங்கம் மத சுதந்திரத்தை வெகுவாக மட்டுப்படுத்தியது. புத்த பெருமானின் புனித தந்ததாது அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி கடந்த 2023 ஜனவரி மாதம் யூடியூப் பதிவரான சேபால் அமரசிங்க கைது செய்யப்பட்டார். அதேபோன்று பௌத்த மற்றும் கிறிஸ்தவ மதங்களை அவமதித்ததாக கூறி நகைச்சுவை பேச்சாளரான நடாசா எதிர்சூரிய கடந்த ஆண்டு மே மாதம் ICCPR சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அதேவேளை கடந்த ஆண்டு முழுவதும் தொல்பொருள் திணைக்களமானது பௌத்த பிக்குகள் மற்றும் ஏனி அரச கட்டமைப்புகளுடன் ஒன்றிணைந்து பௌத்த விகாரைகளை நிர்மாணிப்பதற்காக வடகிழக்கு மாகாணங்களில் இந்து மற்றும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்தது. அத்துடன் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பௌத்த பிக்குகள் மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் இணைந்து திருகோணமலையில் புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். அதற்கெதிராக போராட்டம் மேற்கொண்ட தமிழ் முஸ்லிம்களை சுட்டு தள்ளுவோம் என கூறி அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக பல பணிகளை செய்துள்ளார் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பிடத்துக்கான கட்டடத்தை ரணில் திறந்து வைத்த நிகழ்வில் சித்தார்த்தன் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு அதிதிகளே, இந்த காணிகளின் உரிமம் மிக நீண்ட காலங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு குண்டு காணி கிடைக்கப் போகின்றது என்ற ஆவலே மிக நீண்ட கால நேரமாக காத்து கொண்டிருக்கின்ற மக்களே, உங்களை நீண்ட நேரம் நான் காத்திருக்க வைக்க மாட்டோம், வைத்திருக்க மாட்டேன். நிச்சயமாக இந்த காணி உரிமத்தை அவரோட சுமந்திரவர்கள் கூறியது போல நீங்கள் உங்களுடைய அடுத்த அடுத்த சந்ததிக்கு அது செல்லக்கூடிய விதமாக கவனமாக உங்களுடைய காணிகளை அபிவிருத்தி செய்து, வீடு கட்டுறால் வீடு கட்டி அல்லது அபிவிருத்தி செய்து அந்த காணிகளை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை ஏதோ கிடைத்து விட்டதே விற்று விடுவோம் என்று சிந்தித்து விடக்கூடாது, அல்லது மாற்றி விடுவோம் என்று சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய சந்ததிகளுக்கு செல்லக்கூடிய விதத்திலே அதை நீங்கள் பக்குவமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். இதன் காரணமாகத்தான் நாங்கள் நீண்ட காலம் இவர்கள் சம்பந்தமாக கதைத்திருக்கின்றோம். அதே போல ஜனாதிபதி அவர்களும் இந்த காணிகளுடைய உரிமம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உரிமை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த காணிகளின் உரிமை, இவர்கள் சில காணிகள் எல்டிஓ பெர்மிட்டாக இருந்திருக்கின்றன, சில காணிகள் அரச படைகளால் வைத்திருக்கப்பட்டு அண்மையிலே ஆக்கிரமிக்கப்பட்டு அண்மையிலே விடுவிக்கப்பட்ட காணிகள், இவைகளெல்லாம் இன்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காணிகளை விடுவது, பல விஷயங்கள் சிறை கைதிகளை விடுவது, இப்படியான செயற்பாடுகளை ஜனாதிபதி அவர்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் மாத்திரமல்ல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தொடர்ந்து அவைகளை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அவைகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த
பகுதியை பொறுத்தமட்டில், எங்களை பொறுத்தமட்டில் இந்த காணிகள் மிக நீண்ட காலமாக இந்த பகுதிகள் எல்லாம் வழிவடக்கு இந்த பகுதிகள் எல்லாம் மிக மிக நீண்ட காலமாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்த மக்கள் போல இடமற்று அகதி முகாங்களிலே வாழ்ந்த மக்கள் பலர். அந்த மக்கள் இன்று மீண்டும் தங்களுடைய காணிகளுக்கு செல்வது மிக மகிழ்வான விஷயம். இப்படியான விஷயங்களை தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் செய்ய வேண்டும், செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய மக்கள் மீண்டும் தங்களுடைய இழந்த அந்த வாழ்க்கைகளை மீளப் பெறுவார்கள். பல விஷயங்கள் நடக்க வேண்டும் நடக்கின்ற போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், இப்படியான காணி பிரச்சனைகள், காணாமல் போனவர்கள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு காண்பதாக ஜனாதிபதி அவர்கள் பல தடவைகள் கூறி வருகின்றார், பல விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகின்றார். அதை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும், செய்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிம்மதியான வளமான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.